இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம புரட்சி கவி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் உள்ளதான் என்ன லெசன் படிக்கணும் அந்த மாதிரி உள்ளதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா இப்போ டெட்டு பேப்பர் 1 பாஸ் ஆகிருக்கு, பேப்பர் 2 எக்ஸாம் வரப்போகுது. அதனால் பேசாமல் டெட்டுக்கு படிச்சுட்டு இது எப்படின்னா அடுத்த வருஷம் மே ஜூனில் இருக்கும். அதனால் அந்த டைமில் கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா இதே போர்ஷன் தான் படிக்க வேண்டியிருக்கும். டெஸ்ட்டு கண்டினியூ பண்ண தான் செய்யணும் எப்படினாலும். இருந்தாலும் இப்போதைக்கு 1 மாதத்துக்கு சயின்ஸு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன பண்ணலாம் அந்த ஒரு தாட்டில் இருக்கேன். இருந்தாலும் நம்ம படிக்கக்கூடியதை கண்டினியூவாக படிச்சுட்டே தான் இருக்க போகிறோம். படிக்காமன்னு இருக்க போல் 6th உள்ள தமிழ் கண்டிப்பாக அந்த கொஷின் யூஸ் ஆகும். அதனால் 6th உள்ள தமிழ் 6th தமிழ் ஃபுல் புக்கும் படிக்கணும். அப்புறம் தமிழக வரலாறு மற்றும் பண்பாட்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு பெண்களின் பங்கு கொடுத்துருக்கலாம். அதில் என்னென்ன இதிலெலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் 10th உள்ளது. அதுக்கு பிறகு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் 12th உள்ளது. அதில் என்னென்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அது மட்டும் படித்தா போதும். வேலு நாச்சியாரில் 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3வதில் உள்ளதில் வேலு நாச்சியார் இருப்பாங்களா, அது மட்டும் படிக்கணும். அப்புறம் இந்திய தேசியவின் எழுச்சி, அதாவது இந்த சங்கங்களாக உருவாகும்லாம், அது படிக்கணும். அப்புறம் தமிழ்நாட்டில் காந்தி அந்த இது படிக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும், இதெல்லாம் கவர் ஆகும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்களும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மண்டே எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியாது. நான் ஆஃப்லைன்லேயே போடலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுபடி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் படிக்க நேரம் எல்லாமே கிட்டத்தட்ட சோசியல் தமிழ் அந்த மாதிரி தான் படிக்க வேண்டியிருக்கனால நம்ம கிட்டத்தட்ட நம்ம என்ன எக்ஸாம் வந்தாலும் நம்ம எழுதி பார்க்கணும். நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகி போர்ஷன்லாம் ஓரளவு படிச்சிடலாம்னா கண்டிப்பாக எழுதி பார்க்கல எந்த தப்புமே இல்லை. அதே மாதிரி தான் 10th பேப்பர் 1 எழுதினேன் கிடச்சிட்டு, பேப்பர் 2 அடுத்தது எழுதணும்னா நம்ம சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இப்போதைக்கு சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். தமிழ் மேக்ஸ் எல்லாமே படிக்க தான் செய்யணும். இதுலேயும் கணிதத்தில் சுருக்குக டாபிக் வருவோம். இப்போ இந்த சுருக்குக டாபிக் ஃபுல்லாக படிச்சுட்டோன்னா 25 கொஷின் நம்ம எழுதி பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுலேயும் நம்மளுக்கு யூஸாக தான் ஆகும். சோசியல் பேப்பர் 1 கண்டிப்பாக தேவைப்படும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இல்லை. நான் பேப்பர் 2 சயின்ஸ் மேஜருங்கனால அதனால் நம்ம இப்போதைக்கு சயின்ஸ் படிப்போம். இந்த சோசியல் மட்டும் இப்போ பிரேக்லாம் எடுக்கலாம். ஒரு 10 நாளைக்குள்ளே சயின்ஸை தரவாக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கான்ஃபிடெண்ட்டாக இதை படிக்கணும். அதனால் சரி ஒரு 10 நாளுக்கு நம்ம சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் படிக்கவங்க கான்ஃபிடெண்ட்டாக கண்டினியூவாக படிச்சுட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.